ஏன் வந்து வெறும் கபிலன்னு போட மாட்டீங்க, ஏன் கபிலன் வைரமுத்து இருக்கு அப்படின்னா, அப்படி அப்பா பேர் போடுறதுன்னு பெரிய இது கிடையாது, அது என்ன பெரிய குற்றமா, அது நம்ம ஜாதி பேரையா போட்டிருக்கோம், இதுக்காக நான் பேரை மாத்திக்கிட்டலாம் இருக்க முடியாது. அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, ஒரு விதமான ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்தில் நான் வந்து கபிலன் வைரமுத்து என்ற பெயரை வெறும் கபி அப்படின்னு நான் பயன்படுத்தினால் அது வந்து ஒரு நல்ல மகனுக்கு அழகல்ல. நீங்க அந்த நெப்போ கெட்டுன்னு கேட்டீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கு சில நன்மைகள் தீமைகள் இருக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் தீமைகள் இருக்கு. ஸோ இப்படிதான் நான் பார்க்குறேன். இதில் வந்து இவங்க தான் ரொம்ப அட்வான்டேஜ், இவங்களுக்கு அந்த அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு நம்ம. இப்போ அப்பா வந்து கண்ணுக்கு மையழகு, அது ஒரு கவிதை, அந்த கவிதையை வந்து ரகுமான் சார் பாட்டாருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை திரைப்படங்களில் இல்லை. என்னுடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, நீ ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கவிதையெல்லாம் எழுதாத, கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கும் எனக்குமான ஒரு உறவே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு ஒரு தலைமை ஆசிரியருக்கும் ஒரு ஒரு கடைசி மாணவனுக்குமான ஒரு ஒரு உறவு தான் அது. சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பானா ஒரு ஒரு பயம். அப்பாவும் நானும் பேசின அந்த உரையாடலை நம்ம இந்த வள்ளுவர் கோட்டம் விளம்பர சுவரில் எழுதிடலாம். 4 வயசுக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேனா, அதுக்குள்ள எனக்கு பேச்சு வரல, எனக்கு பேச்சு வரலன்னு வீட்டில் எல்லாம் ஓ இந்த பையன் பேச மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ வந்து அம்மா வந்து மீனாட்சிக்கு கிளி வாங்கி விட்டாங்களாம், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம் அந்த கிளி எப்படியா திருப்பி வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி. சென்னை தீமதரலில் நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன். இன்னைக்கு நம்ம கூட சொல்ல வேணா கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், நாவலாசிரியர், இப்படி பன்முக திறமை கொண்ட கபிலன் வைரமுத்து அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுடைய கவிதைகள்ல இருந்து நீங்க நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் அமைச்சிருக்கீங்க. என்னுடைய கவிதை வரிகள் ஒரு சிலதை எடுத்து நான் ஒரு சில பாடல்களை இதுல நான் பயன்படுத்தியிருக்கேன், இதனை மையமா வச்சு நான் ஒரு சில பாடல்கள் ஏற்றிருக்கேன் அப்படின்னு ஏதாவது பாடல்கள் இருக்கா? திரைப்படங்கள்ல பெரும்பாலும் அந்த அவங்களுடைய சூழலுக்காக எழுதுறது தான். என்னுடைய கவிதையிலேருந்து இது வரைக்கும் திரைப்படங்களில் எதுவும் பாடல் எழுதுனதில்லை. இதுவே ஒரு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடினா அதுக்கான இடம் இருந்திருக்கும். இப்போ வந்து ஒரு பாடலுடைய போக்கு எல்லாமே மாறி இருக்கு, திரைப்பாடல்களுடைய போக்கு தேவை எல்லாமே மாறி இருக்கு. இப்போ அப்பா வந்து கண்ணுக்கு மையழகு, அது ஒரு கவிதை, அந்த கவிதையை வந்து ரகுமான் சார் பாட்டாக்குனார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு தேவை திரைப்படங்களில் இல்லை. மேபி திருப்பி வரலாம், இப்படி வரும்போது நம்ம அந்த முயற்சிகளை எடுக்கலாம். என்னுடைய மனைவி வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீ ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப கவிதையெல்லாம் எழுதாத, கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன் 10 ஆண்டுகளுக்கு முன் நான் எழுதிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சடுகுடு விடியில் சுடுகிற மயக்கம், என் விடுகதை இரவு விடிவதை மறக்கும், இந்த மாதிரி இருக்கும். மாயம் காண வாராயோன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து நிலா சாய்ந்த ஒரு நினைவு சுவராய் என் மேனி ஆனதோ அப்படின்ற மாதிரி. ஸோ நிலா ஒரு பெண் வந்து தன்னுடைய கடந்த கால நினைவை பற்றி பாடுறான், கடந்த கால ஒரு இனிமையான நினைவை பற்றி பாடுறான். ஸோ அப்போ அந்த பெண் என்னவா மாறி இருக்கானா, நிலா வெளிச்சம் சாய்ந்த ஒரு சுவராய் அவ மாறி இருக்கா, நிலா சாய்ந்த ஒரு நினைவு சுவராய் என் மேனி ஆனதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பொருள். இதை நான் வந்து ஒரு பாட்டில் நான் எழுதிடுறேன், அது ஒரு இயல்பில் வந்துடுது. ஏன்னா நம்ம கவிதைகள்லேருந்து தான் நான் எழுத தொடங்கினேன். ஸோ பாட்டு எழுதும் போது எனக்கு அது ஒரு 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 கவிதை ஓட்டத்தோடு வந்துடுது. ஆனால் அது எல்லாருக்கும் அது போய் சேரலை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு தாமதமாக தான் எனக்கு புரிஞ்சுது. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட கவிதைகளை ரசிக்கக்கூடியவர்கள், ஒரு இன்னும் ஆழமாக வரிகளை ரசிக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இது வந்து ரொம்ப எளிமையாக போய் சேருது. ஆனால் எல்லாருக்கும் திரைப்பாடல்கள் அப்படின்றது இன்னும் ஒரு ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பாடல்களாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எளிமைப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அந்த ஆக்சிஜன் தந்தாலே ஒலியும் ஒளியும் ஒளியும் அதெல்லாம் வந்துட்டு ஒலியும் ஒளியும்லாம் கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸும் அதனுடைய லிரிக்ஸும் அப்படியே செமையாக இருந்தது. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடித்த பாடல் ஒளியும் ஒளியும் வந்து ஒரு ஹிப்ஹாப் தமிழா ஒரு 90s கிட்ஸ்க்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னாரு. 90s கிட்ஸ்னா என்ன என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்தது ஒளியும் ஒளியும் தான். ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு இத்தனை சேனல் இருக்கு, அன்னைக்கு ஒரே ஒரு சேனல், ஒரு ஃப்ரைடேனா ஒரு ஒளியும் ஒளியும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்குற ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம அந்த பாட்டை ஆரம்பிக்கலாம்
சொல்லிட்டு ஒளியம் ஒளியம் பார்க்க ஊரு கூடுச்சு, இன்னைக்கு சேனலை மாற்றி மாற்றி உறவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அந்த மொழி, ஒரு மொழியை பற்றி ஒரு விவாதம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த பாட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருப்போம். ஆங்கிலம் படிக்கட்டும், ஹிந்தியும் பேசட்டும், தாய்மொழி தமிழ் மட்டும் தலைமை தாங்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இப்போ பாருங்களேன், நான் அந்த நிலா சாய்ந்த நினைவு சுவராயின்னு ஒரு மேட்டர் ஒன்று சொன்னேன் அவங்களுக்கு, அங்கேருந்து இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ இதுலேயே அந்த நான் சிரித்தாள்னு ஒரு படத்தில் அஜய்க்கு குமுக்குன்னு ஒரு சாங், நான் என்ன ஒரு தூக்கே கிண்டா நம்ம கொஞ்சம் மாற வேண்டியிருக்கு சில நேரங்களில். அதுக்கடுத்துதான் இன்னைக்கு நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதுறீங்க, நாவல் கதைகள் பாடல்கள், இந்த சின்னஞ்சிறு பாடல்கள்லேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு அப்பா வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்காங்க, அதாவது அவரே ஒரு எழுத்தாளராக இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது அவர்கிட்ட போயிட்டு நான் இது எழுதியிருக்கேன் பாருங்க சரியா இருக்கா பாருங்க, இதில் ஏதாவது திருத்தம் இருக்கா, அந்த மாதிரி எப்பயாவது கேட்டிருக்கீங்களா, இல்லை அப்பாவே பார்த்து ஏதாவது வந்து சொல்லியிருக்காங்களா? ரொம்ப சின்ன வயசில் நான் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் எழுதிய கவிதைகளை அதெல்லாம் காட்டி இது எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே, அவங்க எல்லாம் பாராட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சில அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமும் சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னுடைய புத்தகங்கள் ஏதாவது வெளியில் வந்தால் நான் அப்பா கிட்ட கொடுப்பேன். மற்றபடி வந்து பாடல்கள் வர்றது இல்லை திரைப்படங்களில் பணியாற்றுவது அதை பற்றிலாம் ரொம்ப அவரோட ரொம்ப பகிர்ந்துக்கிறது இல்லை. அப்பாவுக்கும் எனக்குமான ஒரு உறவே பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு ஒரு தலைமை ஆசிரியருக்கும் ஒரு ஒரு கடைசி மாணவனுக்குமான ஒரு உணவு ஒரு ஒரு உறவு தான் அது. சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பானா ஒரு ஒரு பயம், ஒரு அது கலந்த ஒரு மரியாதை. ஸோ ஒரு நான் கொஞ்சம் தள்ளியே தான் வளர்ந்தேன். இப்போ அண்ணன் அப்படி இல்லை, அண்ணன் வந்து அப்பா கூட ஒரு நண்பர் மாதிரி பழகுவார். நான் வந்து எனக்கு ஒரு 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 அன்பான இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். நான் வந்து என்னுடைய 4 வயசுக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பித்தேன்னா, அதுக்குள்ள எனக்கு பேச்சு வரல, எனக்கு பேச்சு வரலன்னு வீட்டில் எல்லாம் இந்த பையன் பேச மாட்டான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டாங்க. அப்போ வந்து அம்மா வந்து மீனாட்சிக்கு கிளி வாங்கி விட்டாங்களாம் பேசணும் அப்படின்றதுக்காக விட்டதும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அப்படியே பேச ஆரம்பித்தேன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம் அந்த கிளி அப்படியே திருப்பி வாங்கிடலாமா அப்படின்ற மாதிரி. நான் என்னுடைய ஒரு 4 வயசில் நான் பேச ஆரம்பித்தேன்னா அப்போருந்து இப்போ வரைக்கும் அப்பாவும் நானும் பேசின அந்த உரையாடலை நம்ம இந்த வள்ளுவர் கோட்டம் விளம்பர சுவரில் எழுதிடலாம். அவ்வளோதான் என்னன்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப நான் பெரும்பாலும் நான் அவர் பேசுகிறத நான் கேட்டுட்டு இருப்பேனே தவிர நான் ரொம்ப அவர்கிட்ட என்னுடைய இதை ரொம்ப பகிர்ந்து கொள்வதோ இதுவோ அந்த அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த அது அது ஒரு ஒரு அன்பான ஒரு இடைவெளி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இதான் ஒரு முக்கியமான கேள்வி வந்துட்டு முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நெப்போக்கிட் அப்படின்றது வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி பேசு பொருளாக மாறிட்டுருக்கு. இப்போ விஜய் சேதுபதியோட பையன்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வெறும் என்னுடைய பேரை சூர்யா அப்படின்னு தான் மென்ஷன் இருக்கேன், சூர்யா விஜய் சேதுபதினெலாம் போடலை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கபிலன் வைரமுத்து அப்படின்னு அப்பாவோட பேரோட போட்டிருக்கீங்க. இந்த நெப்போக்கிட் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெப்போக்கிட்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஒரு கேள்வி. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், ஆனால் அது அது என்னுடைய கருத்து. இப்போ நான் வந்து அப்பா பேரை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் ஒருத்தர் போய் சந்திக்க போகிறேன், நான் சந்திக்க போகும்போது நான் வந்து அவங்கக்கிட்ட என்னுடைய புத்தகங்களை தான் நான் கொடுப்பேன், நான் எழுதிய புத்தகங்களை நான் அவங்கக்கிட்ட கொடுப்பேன். கொடுத்து இதுதான் நான், இதுதான் என்னுடைய கவிதைகள், இதுதான் என்னுடைய நாவல்கள், என்னுடைய கதை, இதுதான் நான் உங்களுக்கு பயன்படுவேனா பாருங்கள் அப்படி தான் நான் கேட்பனே தவிர, நான் வந்து இன்னாரின் மகன், நான் வந்திருக்கேன், என்னை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், இல்லை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்க போகிறதில்லை. இப்போ நான் சொல்லலைன்னா கூட, நான் வந்து நான் இன்னாரின் மகன்னு நான் சொல்லலைன்னா கூட, அது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ அது தெரிய தான் போகுது, தெரிய போகுது. ஸோ அது அந்த பேரை மறைக்கணுன்ற ஒரு முயற்சி அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய வேலை வந்து என்னுடைய பெற்றோர்களின் பெயர்களை ஒழிக்கிறதும் மறைக்கிறதும் அல்ல, என்னுடைய படைப்புகளை உருவாக்குறது தான் என்னுடைய வேலை. ஏன் வந்து வெறும் கபிலன் போட மாட்டீங்க, ஏன் கபிலன் வைரமுத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நான் வந்து கல்லூரி படிக்கும்போது அப்போ வானொலியில் ஒரு ஒரு கவியரங்கம், மாணவர்கள் கவியரங்கம், அந்த கவியரங்கத்துக்கு நான் தலைமை தாங்குறேன். அப்போ அதை பற்றிய ஒரு செய்தி வந்து நாளிதழில் வருது.
நான் சாயந்தரம் வரேன், வீட்டுக்கு வரேன், காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வரேன். அந்த செய்தி வந்திருக்கு. பார்த்தா அதில் வந்து வானொலி மாணவர்கள் கவியரங்கம் கபிலன் வைரமுத்து தலைமை தாங்குகிறார். அது வரைக்கும் நான் என்னுடைய பெயரை வந்து வெறும் கபிலன் இல்லை வை கபிலன் இப்படி தான் நான் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்படி பேர் இருக்குது. நான் அம்மாக்கிட்ட வந்து கேட்டேன், என்னம்மா அது என் பேரை இப்படி ஃபுல் நேமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப, அது வந்து அம்மாவும் அப்பாவும் அவங்க ஒரு ஒரு பிளான் பண்ணி இப்படி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம், அவங்களுடைய ஒரு வாழ்த்து அது. ஸோ அவங்க வந்து அதை அந்த மாதிரி ஒரு செய்தியை அவங்க கொடுத்துருக்காங்க. நான் வந்து சரி பேர் இதானே, பேர் எப்படி இருந்தால் என்ன, கூட இருந்தால் என்ன, இதுனா கூட அப்பா பேர் போடுறதுன்னு பெரிய இது கிடையாது, அது என்ன பெரிய குற்றமா, அது நம்ம ஜாதி பேரையாக போட்டிருக்கோம், அப்பா பேர் அது எல்லாரும் போடுற ஒரு விஷயம் தானே, அதில் என்ன இருக்குது. நான் அதை பற்றி பெருசாக எதுவும். அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வரேன். திரைப்படங்களுக்கு வரும்போது நான் திரைப்படத்திற்கு சிறுகதை கவிதை நாவல் இந்த திரைக்கதை வசனம் பண்ண தான் நான் வரேன். அதே நேரத்தில் எனக்கு பாடல் எழுதுகிற சில வாய்ப்புகளும் கிடைக்குது. அப்போ நான் பாடல் எழுத ஆரம்பிக்கிறேன். பார்த்தா இங்கே ஏற்கனவே ஒரு கபிலன் இருக்கார், ஒரு கபிலன் ஒரு மூத்த பாடலாசிரியர் கபிலன் இங்கே இருக்கார். இப்போ நான் வந்து வெறும் கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயன்படுத்தினா அப்போ ஒரு ஒரு குழப்பம் வரும். ஸோ சரி முழு பெயர் இருக்கட்டும், அவர்கிட்ட இருந்து என்னை வேறுபடுத்துவதற்கு முழு பெயர் இருக்கட்டும், இதுக்காக நான் பேரை மாற்றிக்கிட்டலாம் இருக்க முடியாது, அந்த பெயர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது. அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் சார் வந்து ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது அவர் ஒரு ஒரு புது படம் பண்ணுறோம், இந்த படத்தில் வந்து பண்ணுறோம், அவர் என்னை எப்பவும் கபி கபின்னு தான் கூப்பிடுவார், வெறும் கபி கேஏபிஐ கபி இவ்வளோ தான் கூப்பிடுவார். கூப்பிடும்போது அவர் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், உங்கள் பேர் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜாலியான ஆள், ஒரு இதுவான ஆள், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கனமான ஒரு பேரை வச்சுருக்கீங்களே கபிலன் வைரமுத்து அப்படின்னு கேட்கும்போது அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது பேர் சார். இல்லை சார், அது அப்படியே அது வந்துருச்சு, அது புத்தகங்கள் இதில் எல்லாத்துலேயும் அப்படி பேர் இருக்குது. அது அது என்ன சார், அது அது ஒரு விதத்தில் ஒரு பெருமை தானே அது இருக்கலாமே அப்படின்னு. கபின்னு வைக்கலாமா, உங்கள் பேர் கபி, நம்ம அடுத்த படத்தில் வெறும் கபின்னு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். நான் அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு சரி சார் வைக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. அப்பாவுக்கு வந்து ஒரு 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 சின்ன ஒரு 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 விதமான ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த நேரத்தில் நான் வந்து கபிலன் வைரமுத்து என்ற பெயரை வெறும் கபி அப்படின்னு நான் பயன்படுத்தினால் அது வந்து ஒரு நல்ல மகனுக்கு அழகல்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது அவசியம் இல்லை, நம்ம முழு பெயரே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று, நீங்கள் அந்த நெப்போ கெட்டுன்னு கேட்டீங்க இல்லையா, அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு ஒரு துறைக்குள் வருகிறவர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பின்னணியோடு வருகிறவர்கள், அவங்க அப்பா ஏற்கனவே அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு, அம்மா இருந்திருக்காங்க, இல்லைன்னா யாரோ பெரியப்பா சித்தப்பா யாரோ இருந்திருக்காங்க வராங்க, ப்ரொடியூசரோட பையன் இல்லை டைரக்டரோட பையன் இல்லை ஆக்டரோட பையன் வராங்க. இன்னொன்று பின்னணி இல்லாதவர்கள், ரெண்டு பேர். இப்போ இந்த பின்னணியோடு வர்றாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இவங்க யாரை வேணாலும் ரொம்ப எளிமையாக போய் சந்திக்க முடியும். இவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஒரு பெரிய இயக்குனரை போய் சந்திக்க முடியும், ஒரு பெரிய நடிகரை போய் சந்திக்க முடியும். இந்த அறிமுகம் அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஒரு துறையில் தடம் பதிப்பதற்கு ஒரு 100 மீட்டர் தூரம் ஓட வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த 100 மீட்டர் தூரத்தில் முதல் 10 மீட்டர் அதுதான் அந்த அறிமுகம். அது வெறும் அறிமுகம்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ போய் ஒரு ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட போய் இன்னாரின் மகன் அப்படின்ற மாதிரி அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அந்த இயக்குனருக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கையும் வரும். ஏன்னா ஏற்கனவே இவருடைய தந்தை இல்லை இவருடைய மாமா இவருடைய யாரோ வந்து அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க, ஸோ இவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ இந்த அறிமுகம் நம்பிக்கை இந்த இரண்டும் அந்த முதல் 10 மீட்டர், இந்த முதல் 10 மீட்டருக்கு அப்புறம்தான் இவங்களுடைய ஓட்டம் தொடங்குது. பின்னணி உள்ளவர்களின் ஓட்டம் 11வது மீட்டர்லேருந்து தான் தொடங்குது. ஆனால் இந்த பின்னணி இல்லாதவர்களுடைய ஓட்டம் 0 தொடங்குகிறது. இந்த வேறுபாடுகள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்களுக்கு இல்லாத பிரச்சனை, இந்த பின்னணியே இல்லாதவர்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்குது. என்ன சார்,
நிறைய பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த பின்னணியோடு வருகிறவர்களுக்கு வந்து ஒரு ஒப்பீடு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு இவங்களுடைய ஒரு அப்பா கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அம்மா கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே இந்த துறையில் தடம் பதித்த அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோடு அந்த ஒப்பீடு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று, ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு துறையில் இருக்கிறாருன்னா அவருக்கு அந்த துறையில் எதிரிகள் நண்பர்கள்னு ரெண்டு உலகம் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும், ரெண்டு உலகம் இருக்கும். ஸோ இந்த பின்னணி உள்ள ஒருத்தர் உள்ளே வரும்போதே அவருக்கு ரெடியாக எதிரிகள் இருப்பாங்க. இந்த பின்னணியே இல்லாமல் வரவங்களுக்கு எல்லாருமே நண்பர்கள் தான். ஸோ அதே மாதிரி, ஸோ இவங்களுக்கு சில நன்மைகள் தீமைகள் இருக்குது, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் தீமைகள் இருக்குது. ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து இவங்க தான் ரொம்ப அட்வான்டேஜ்டு, இவங்களுக்கு அந்த அட்வான்டேஜே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஒரு அனுபவம். என்ன நெப்போ கிட்ட விடுங்க, நம்ம ஒரு இந்தியன் கிட்டுக்கு வருவோம். நீங்கள் அப்படி பாருங்கள், இப்போ வெளிநாடுகளில் ஒரு 14-15 வயதுக்கு மேல் வீட்லேயே இருக்க முடியாது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய உலகம், உங்களுடைய வருமானம், நீங்கள் தான் அவங்க இதை பார்த்துக்கணும் அந்த மாதிரி. பட் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் பையனை குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது, காலேஜில் சீட் வாங்கி கொடுக்கறது, வேலை வாங்கி கொடுக்கறது, அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இன்னும் நிறைய பேர் தொழில் தொடங்கி வைக்கிறது, அந்த தொழிலில் அவங்களுடைய 50 வயசு வரைக்கும் இவங்க கூட வர்றது, இப்படியெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ நம்முடைய எல்லா நம்மளுடைய நம் பண்பாட்டிலே வந்து பெற்றோர்கள் குழந்தைகளின் ஒரு 25-30 வயது வரை கூட வர்றாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா நீங்களாக தவழ்ந்து வந்து உட்காரல. ஸோ உங்களுக்கு பின்னால் வந்து உங்களுடைய குடும்பம் இருக்கிறது, அவர்கள் கொடுத்த கல்வி இருக்கிறது. ஸோ அதனால் ஏன் வந்து நம்ம வந்து சும்மா இவங்க பேரை மறைக்கணும், ஏன் வந்து அவங்க நமக்கு செஞ்ச நன்மைகளை வந்து நம்ம ஏன் இருட்டடிப்பு செய்யணும், அது அவசியமே இல்லையே. அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம்னு நான் நினைக்கிறேன். அது போய் நானே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் உண்மை இல்லை. சார், ஒரே கேள்வியாக கேட்டுறேன் சார், அரசியலுக்கு கபிலன் வைரமுத்து வருவாங்களா மாட்டாங்களா? மாட்டேன். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.